தமிழகம். செங்கதி செய்திகளுக்காக மோகனா அருணாச்சலம். அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக கிராமிய கூட்டு குழலிசை கலைஞர்களை தமிழக அரசு நியமிக்க வேண்டும். தமிழ்நாடு கிராமிய கூட்டு குழலிசை கலைஞர்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் சின்னப்பதாஸ் கோரிக்கை. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே நம்பர் ஒன் டோல்கேட்டில் உள்ள தனியார் துறை நிறுவனங்களில் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு கிராமிய கூட்டு குழலிசை கலைஞர்கள் நல சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் சின்னப்பதாஸ் தலைமையில் நடைபெற்றது. தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு கிராமிய கூட்டு குழலிசை கலைஞர்கள் நல சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் திருச்சி, விழுப்புரம், சேலம், தர்மபுரி, மதுரை, கரூர், பெரம்பலூர் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள நிர்வாகிகள், கலைஞர்கள் 1000+ மேற்பட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்து பேண்டு இசைக்கலைஞர்கள், கிராமிய கலைஞர்கள், நாடக கலைஞர்கள் மற்றும் மேடை மெல்லிசை கலைஞர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்க வேண்டும். அனைத்து கலைஞர்களையும் அரசு முறையே ஆவணப்படுத்த வேண்டும். நலவாரியத்தில் பதிவு செய்த மூத்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் முறையை தாமதமின்றி வழங்க வேண்டும். நலவாரியத்தில் பதிந்துள்ள கலைஞர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கவும் பேருந்துகளில் இசைக்கருவிகளை எடுத்துச் செல்ல அனுமதி அளிக்க வேண்டும். கிராம நிர்வாக அலுவலகருக்கு பதிலாக முறையே பதிவு எண் பெற்ற சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகியோரது கையொப்பம் முறையை நலவாரியத்தில் அனுமதி வழங்கவும் மாவட்ட மாநில விருதுகள் வழங்க பரிந்துரை செய்ய அரசுக்கு வலியுறுத்துதல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில தலைவர் சின்னப்பதாஸ், அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக கிராமிய கூட்டு குழலிசை கலைஞர்களை தமிழக அரசு நியமிக்க வேண்டும். எங்களது கோரிக்கைகள் குறித்து பல்வேறு மனுக்கள் கொடுத்தும் இதுவரை முதல்வரின் கவனத்திற்கு செல்லவில்லை. மேலும் முதல்வரை சந்தித்து நன்றி கூற நேரம் கேட்டுள்ளோம் என்று கூறினார்.